நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நான் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எபேசியர்களது நிருபம் 2 அதிகாரம் 5 வசனங்களை வாசிக்கிறேன். எபேசியர் 2:1 முதல், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். 8 வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அருமையான சகோதரர்களே, நாம் கடந்த வாரத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டு நடத்தப்படும் பொழுது அதை ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கைக்கு நடத்துகிறது என்பதை குறித்து பார்த்தோம். தொடர்ந்து வல்ல பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நமக்கு மத்தியிலே காணும் போது அது நம்மை எப்படிப்பட்டவர்களாக மாற்றும் நடத்தும் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானிப்போம். அக்கிரமங்களினாலே பாவங்களினாலே நாம் மரித்தவர்களாக நாம் ஒரு காலத்தில் நம்ம இருந்தோம். தேவன் நம்முடைய வல்லமையினாலே நம்மை சந்தித்து உயிர்ப்பித்தார். நாம் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் கிறிஸ்தவ வழக்கங்களிலே நான் ஈடுபட்டிருந்தாலும் கிட்டத்தட்ட 23 வயது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த முறையிலே அறியாதவனாக காணப்பட்டேன். இவற்றிலே கிறிஸ்தவ வழக்கங்கள் காணப்பட்டது, ஒழுங்குகள் அதிகமாக இல்லாவிட்டாலும் காணப்பட்டது. இருந்தாலும் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், அவருடைய பரிசுத்த இரத்தமானது பலியாக சிந்தப்பட்டது என்பதே நான் அதிக நாட்கள் அறியாதவனாக இருந்தேன். என்னுடைய கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையிலே இருந்தது. வெளியிலே நல்லவனாக நான் காணப்பட்டாலும் உண்டான இருதயத்திலே பாவம் நிறைந்திருந்தது. ஆனாலும் தேவன் தம்முடைய கிருபையினாலே என்னை தொட்டு தம்முடைய பிள்ளையாக மாற்றினார். இப்படிப்பட்ட பாவ நிலையிலே இருந்த நாம் சில சமயங்களிலே நம்முடைய பழைய நிலைமையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் நினைத்து துதிப்பதற்காக மட்டுமல்ல, நம்மை போ அந்த மனம் திரும்புவதற்கு முன்னாலே தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறதுக்கு முன்னாலே நாம் எப்படிப்பட்ட ஒரு கொடிய வாழ்க்கை வாழ்ந்தோம் என்பதை நினைத்து இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே கோடி கோடியான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுவிசேஷத்தை அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ரேடியோ மூலமாக, டிவி மூலமாக, கைப்பிரதிகள் மூலமாக, சுவிசேஷ கூட்டங்கள் மூலமாக சுவிசேஷம் அநேக இடங்களிலே சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மிஷினரிகள் தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்து ஊதியத்தை செய்கிறார்கள். எதிர்ப்புகள் மத்தியிலே, பாடுகளுக்கு மத்தியிலே, உபத்திரவங்களுக்கு மத்தியிலே தங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஊழியர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது நாம் நம்முடைய பங்கு என்ன என்பதை நாம் நினைத்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கை சும்மா உலகத்துக்கு ஏற்றபடியாக ஒரு காலத்தில் அமைந்திருந்தது. காசு நம்ம குருடாக்கி வச்சிருந்தா பொது அறிவின்படி நம்மை நாமே நல்லவர்களாக்கத்தக்கதாக ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்ம ஒரு பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை போல வாழ முயற்சி செய்தோம். ஆலய பக்தி இருந்தது, கடங்காச்சாரங்கள் இருந்தது, அறுப்பின் பண்டிகை, சேர்ப்பின் பண்டிகை, பண்டிகைகள் எல்லாம் கொண்டாடணும். ஆனா நம்ம இருந்தே எப்படி இருந்தது? ஆசீர்வாதமான ஆறுதலான வேத வசனங்களை நம்ம ஏற்றுக்கொண்டோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும்னு எதிர்பார்த்தோம். பாவத்தை கண்டித்து உணர்த்தக்கூடிய தேவ வசனங்கள், பரிசுத்த வாழ்க்கைக்கு அடுத்த வழிநடத்தக்கூடிய தேவ வசனங்களை நம் ஏற்று கீழ்ப்படியக்கூடாதபடிக்கு நம்முடைய இருதயமானது கடினப்பட்ட நிலையிலே இருந்தது. பாவம் நம்மை கடினப்படுத்தி வைத்திருந்தது. இந்த பிரபஞ்சத்தின் தேவனாக்கி பிசாசு நம்முடைய ஆவிக்குரிய இருதயத்தின் கண்களை குருடாக்கி வைத்திருந்தார். ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு அந்தகார நிலைமையிலே இருந்து அக்கிரமங்களினாலே பாவங்களினாலே மரித்தவர்களாய் இருந்த நாம் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையினாலே நாம் உயிர்ப்பிக்கப்பட்ட நாம் இப்படிப்பட்ட கொடிய பாவத்திலே இருக்கக்கூடிய அநேக மக்களை நினைத்து அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆழமாக நாம்
உணர்கிற நிலைமையிலே வரணும். நம்முடைய ஒரு காலத்தில் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கற்பனைகள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் மாம்சமாக உலகமாகத்தான் இருந்தது. நம்ம தேவனுடைய ஆக்கினி தீர்ப்புக்கு ஏற்றவர்களாக சாசின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனா தேவன் நம்மிடத்திலே அளவில்லாத மிகுந்த இரக்கப்பட்டு தம்முடைய மிகுந்த அன்பினாலே நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நமது ஒழுக்கங்கட்ட அக்கிரம நிறைந்த வாழ்க்கைய ஆவிக்குரியபடி செத்து போயிருந்த நிலைமைய தேவன் மாற்றினார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியாக மறித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றினார். இதை நாம் அனுபவித்த நாம், மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட நாம், எவ்வளவு தீவிரமாக இந்த காரியத்தை மற்றவர்களிடத்திலே நாம் பகிர்ந்து கொள்ளணும். கோடிக்கணக்கான மக்கள் இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரணும், ஆவிக்குரிய எழுப்புதல் நடைபெறணும் என்று நாம் உணரணும். அதற்கான சில காரியங்களை நாம் செய்யணும். இந்த நாட்டிலே பார்த்தா எல்லா அநேகர் படித்தவர்கள், நல்லா வசதி படைத்தவர்கள், இங்கே எப்படி தேவனுடைய வார்த்தைகள் மீறப்படுகிறது. இந்த நாட்டில் மட்டுமல்ல, அநேக நாடுகளில், எல்லா நாடுகளிலையும் தேவனுடைய வார்த்தை மதிக்கப்படவில்லை. கோர்ட்டிலிருந்து தேவனுடைய வார்த்தை போயாச்சு, பள்ளிக்கூடங்களிலிருந்து தேவனுடைய வார்த்தை போயாச்சு. தேவனுடைய நியமங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எவல்யூஷன் போன்ற காரியங்கள் துணிகரமாக புகுத்தப்படுகிறது. இந்திய நாடு போன்ற சில நாடுகளிலே இப்போ வரக்கூடிய மாற்றங்களை பார்க்கும் பொழுது ஒரு வகையான பயம் வருகிறது. அரசாங்கத்திலே அவர்களுடைய நோக்கங்கள் எப்படியெல்லாம் வரப்போகுதோ தெரியாது. பாட புத்தகங்களிலே எதையெல்லாம் புகுத்த போகிறார்களோ தெரியாது. தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்களை அடக்கி ஒடுக்கத்தக்கதாக சில சட்டத்திட்டங்கள் அங்கங்கே வர ஆரம்பித்து விட்டது. இன்னும் எந்த விதத்திலே வரப்போகிறதோ தெரியாது. தேவ பயமற்று விக்கிரகத்தை வணங்குகிற மக்கள் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது என்னெல்லாம் ஆகுமோ. இப்படிப்பட்ட நாட்களிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? இந்த தேவனுடைய பெரிதான ரட்சிப்பு அல்லது இந்த உயிர் மீட்சி மூலம் தேவன் நம்மை சந்தித்தார். எதற்காக? தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலை நமக்கு கொடுக்கத்தக்கதாக. ரோமருக்கு 8:29 நம்ம பார்க்கலாம். தேவன் நம்ம எதுக்காக தெரிந்து கொண்டார்னா, தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக. அதாவது இயேசு கிறிஸ்து எப்படி ஆவியினாலே நிரம்பினவராக கிட்டத்தட்ட 3 வருஷம் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவராக சுற்றி திரிந்தார். அதை நாம் நினைவு கூறணும். கலாத்தியர் 5:16 பார்த்தீங்கன்னா, நாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளணும், மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது என்றதை பார்க்கிறோம். நாம் மாம்சத்தின்படி பிழைத்தால் நம்ம சாவோம், ஆவிக்குரியபடி பிழைத்தால் நாம் வந்து தேவனுக்கென்று நாம் பிழைக்கிறவர்களாக இருப்போம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில, விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, உலக பிரகாரமான லாபமா நஷ்டமாங்கிற கணக்கு தான் அதிகமாக இருக்கு. இந்த லாப நஷ்ட கணக்கு போடக்கூடாது. தேவனுக்கு பிரியமானது என்ன? தேவ வார்த்தை இதை குறித்து என்ன சொல்லுகிறது? நான் செய்ய போகிற இந்த காரியம் தேவனை மகிமைப்படுத்துமா? இதனாலே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுமா? பிறருக்கு ஆவிக்குரிய நன்மை வருமா? இதை நம்ம அதிகமாக தியானிக்கணும். நாம் இந்த பிழைப்புக்காக சில வேலைகளை செய்கிறோம், தேவைதான், வேலை செய்யணும், நமக்கு வருமானம் வரணும். ஆனா நம்முடைய பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி, முக்கியமான நம்முடைய பொறுப்பு என்னன்னா, தேவனை போன்ற இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்தவர்களாக இயேசு கிறிஸ்துவை போல நாம் இருக்கணும். அதற்கான காரியங்களை நாம் செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் போது, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, அவர் நமக்கு தந்த பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறதாகும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திற்கும் இயேசு கிறிஸ்து இருந்தா என்ன செய்வார்,
இதை நம்ம ஒரு நேரம் யோசனைனா நம்முடைய வாழ்க்கையில பாவம் வராது. நாம் மாறாக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையினாலே மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக நாம் இருப்போம். நமக்கு ரட்சிப்பின் பிறகு தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே முழுவதுமாக ஆளுகை செய்கிறவர்களாக நாம் இருக்கணும். அந்த இன்றைக்கு அனைவருடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே போராட்டம் பாவத்துக்கு விரோதமா தான் போராட்டம். இதை செய்யலாமா, கூடாதா, இதை செய்யத்தமே, இதை மன்னிக்கணும், இப்படியே விழுந்து எந்திரிச்சு விழுந்து எந்திரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை காணப்படுகிறது. காரணம், நம்முடைய சரண்டர், புல் சரண்டர் இல்லை, ஆவியானவருக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்தல் நம்மிடத்திலே காணப்படவில்லை. அதாவது நம்முடைய முழு பர்சனாலிட்டி, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும், நம்முடைய ஆழ்த்தத்துவம் எல்லாம் தேவருக்கு ஒப்பு கொடுக்கப்படணும். அது எப்படி நடக்குது? சோதனே, நம்ம சரீரத்துக்கு அடுத்த, உணர்ச்சிகளுக்கு அடுத்த, உறவுகளுக்கு அடுத்த ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை எந்த திசையில போகுது? ஆம், இயேசு கிறிஸ்துவுடைய சாயலை பெற்றுக்கொள்ளுகிற திசையில போகணும். ஆவியானவருடைய நிறைவு நம்மை அப்படி நடத்தணும். பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு அந்நிய பாஷை அடையாளத்தோடு நின்று விடுவதல்ல, நம்முடைய ஒவ்வொரு அசைவும் தேவனை பிரியப்படுத்தணும், தேவனை மகிமைப்படுத்தணும். நம்ம இருதயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம நம்முடைய நினைவுகள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள் எதை அடுத்ததாக இருக்கிறது? தேவனை மகிமைப்படுத்துகிறதா? நம்ம ரட்சித்த தேவன் நாம் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அழைக்கிறார். யோவான் 15:16 பார்த்தா, நம்ம வந்து கனி கொடுக்கவும் அந்த கனிகள் நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆண்டவராலே அழைக்கப்பட்ட நாம் கனி கொடுக்க வேண்டும், திட்டவட்டமாக கனி கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஏதோ சுவிசேஷத்தை சொல்லிட்டு என் வேலை முடிஞ்சிட்டுங்கிறது இல்லை, ஏதோ ஜெபம் பண்ணிட்டு என் வேலை முடிஞ்சிட்டுங்கிறது இல்லை. நாம் திட்டவட்டமாக கனி கொடுக்க வேண்டும். ஊழியத்தின் மூலமாக திட்டவட்டமாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். சுவிசேஷத்தை சொல்லி நாம் தொடர்ந்து ஜெபித்து அந்த ஆத்துமாக்களை உறுதியாக நிற்கிற வரைக்கும் நாம் விடாப்படியாக போராடி ஜெபிக்கணும். நாம் கனி கொடுக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் சுவிசேஷத்தை சொல்லுகிறோம், சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு அவர்களை நடத்தணும். அவர்கள் அந்த கனிகள் நிலைத்திருக்கிற அளவுக்கு நாம் ஊழியங்களை செய்யணும். அவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய சாயலை, நம்முடைய சாயலை நமக்கு தருவதற்காக நம்ம அழைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு தான் நம்ம செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு பரலோகத்துக்கு போயிட்டாரு, போய் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு இந்த உலகத்தில ஊழியம் செய்யறதுக்கு ஒரு சரீரம் இல்லை. ஆனால் நம்முடைய ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே அனுப்புகிறார். நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருந்து செயல்படணும். அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பெரிய ஆசை. நம்ம வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவராலே ஆவியானவரிலே நிரப்பப்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படும் போது, தேவ சாயலை பெற்று நாம் வாழ்கிறோம், ஊழியத்தை செய்கிறோம். தேவ சாயல் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய சாயல்னா என்ன? இந்த வேதாகமத்துல பார்க்கும்போது முழு வேதாகமத்தையும் சுருக்கி ஒரு வார்த்தையா சொல்லணும்னா அன்பு என்று சொல்லலாம். இந்த அன்புங்கிற வார்த்தைக்கு இந்த காலத்துல தப்பான அர்த்தம் தான் அந்த அநேகர் சொல்றாங்க. ஆனா அன்பு என்று சொல்லும்போது இஸ் அகப்பே, தெய்வீக அன்பு. இந்த அன்பை பத்தி சொல்லும்போது இந்த அன்பு வந்து தேவனுடைய வார்த்தையில சொல்லப்படும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 15:9-12 இந்த வசனங்களை நான் பார்க்கலாம், நேரம் இல்லாதனால நான் சொல்லிட்டு போறேன். இயேசு இதா இயேசு கிறிஸ்தவத்தில் அன்பு கூர்ந்தது மாதிரி இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். நாம் சகோதரர்களாக ஒருவரின் ஒருவர் நாம் அன்பா இருக்கிறோம். 13:34-35 இதே கருத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அதாவது தேவ பிதா கிறிஸ்துவத்திலே அன்பா இருந்து அவரே மரியாதை செலுத்த அனுப்புறார்.
இயேசு கிறிஸ்து நம்மீது அன்பாக இருந்து தம்மை பலியாக கொடுத்தார். ஏ யோவான் நிருபத்தில் எழுதும்பொழுது நாம் இயேசு கிறிஸ்து நமக்காக அப்படி திருவாதார பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார், நாமும் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அப்போ அன்பு என்று சொல்லும் பொழுது நாம் எதையோ ஒன்றை கொடுக்க வேண்டியது இருக்கிறது. ஜீவனை கொடுக்கணும். ஜீவன் என்று சொல்லும் பொழுது நம்ம உயிரை கொடுத்து ஒரு ஆளை பரலோகத்துக்கு அனுப்புகிறது மட்டும் இல்ல, நம்முடைய ஜீவன் முழுவதுமாகவே ரோமர்களது நிருபம் 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி நாம் ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய நாம் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட ஜீவனை நாம் மற்றவர்களுக்கு அளிக்கிறவர்களாக இருப்போம். மற்றவர்களுக்காக ஜீவனை கொடுக்க நாம் கடனாளிகள் என்று தேவனுடைய வசனம் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த தெய்வீக அன்பு நமக்கு வேணும். குழந்தையர்கள் 1 Corinthians 13 பாத்தீங்கன்னா விசுவாசம் நம்பிக்கை அன்பு என்று மூணு நிறைத்திருக்கிறது. இவர்களில் அன்பே பெரியது. கிரேட்டஸ்ட் இஸ் லவ், கிரேட்டஸ்ட் இஸ் லவ். யோவான் சொல்ற நாம் ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்ததுனாலே நாம் அவரை நேசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த தெய்வீக அன்பு நமக்குள்ளே வரும் பொழுது நாம் ஆத்ம பாரம் கொண்டவர்களாக, ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணத்தக்கதாக நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு வேணும். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுனால ஞானசாரனை பெற்று கரையேறின போது பரிசுத்த ஆவியானவர் புறா உருவத்திலே அவர் மீது இறங்கினார். வானத்தில இருந்து தேவ சத்தம் கேட்டது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த சர்டிபிகேட். ஒரு மனுஷனை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் பொழுது அவரை தேவன் நேசிக்கிறார். தேவனுக்கு அவர் பிரியமான, ஹி இஸ் மை பிலவன், பிரியமானவராக இருக்கிறார். அவர் தேவனுக்கு பிரியமான காரியங்களை எல்லாவற்றையும் செய்வார். நாம் ரட்சிக்கப்படுகிறது போதாது, நாம் நம்மை முற்றிலுமாக சரண்டர் பண்ணி பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படும் பொழுது தெய்வீக அன்பு தேவன் நம்மீது பிரியமாயிருக்கிறார். நாம் தேவனை நேசிக்கிறோம். நாம் தேவனை நேசித்தா தேவன் என்ன சொல்றாரு, எதிரோடு என்ன சொல்றாரு, என்னை நேசிக்கிறாயா, நான் நேசிக்கிறேன்னு போது தெரியும். ஆண்டவரே, என் நாடுகளை மேய்ப்பாயாக. தேவன் நமக்கு கொடுக்கிற கட்டளை அன்பினாலே நாம் காரியங்களை செய்யணும், ஊழியங்களை செய்யணும். ஆவியானவர் நிரம்பும் பொழுது அவர் ஆவியின் கனிகளினாலே நம்மை நிரப்புகிறார். நாம் ஆவியின் கனி, முதலாவது கனி அன்பு. இந்த அன்பு இல்லட்டா மற்ற கனிகள் வர முடியாது. சந்தோஷம், சமாதானம், நீதிய பொறுமை, சாந்தம், விசுவாசம், தயவு, இச்சை, இணக்கம், இதெல்லாம் வரணும்னா நம்முடைய இருதயத்துல தேவ அன்பு நிரம்பி இருக்கணும். கலாத்தியர்கள் நிருபம் 5வது அதிகாரத்துல அதன் 4வது வசனத்தை பார்த்தா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் என்று சொல்லு. இப்போ நம்ம அன்பு கூறும் பொழுது நியாயப்பிரமாணம் நிறைவேறும். 10 கட்டளைகள் மட்டுமல்ல, தேவன் கொடுத்த எல்லா சட்டத்திட்டங்களும் இந்த அன்பு பிரமாணத்துக்குள்ளே இருக்கு. நாம் தேவனை நேசிக்கும் பொழுது நாம் மற்றவர்களை நேசிப்போம். மற்றவர்கள் நேசித்தால் அவர்கள் நரகத்திற்கு போவார்கள் என்று நாம் நினைக்க மாட்டோம். இன்னைக்கு நரகம் இருக்காங்களே நமக்கு அனைவருக்கு சந்தேகம். நரகம் இருக்கும் என்றால் இந்த நாட்டிலே, இந்த உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் நரகத்துக்கு போவார்கள். நம்ம அதை குறித்து என்ன செய்யறோம்? நம்ம அதை குறித்து என்ன, நம்மிடத்தில் தேவ அன்பு நிரப்பப்படத்தக்கதாக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். ஆத்தும பாரம் நமக்கு வேண்டும், கண்ணீர் வேணும். நம்ம ஏதோ ஒரு சில காரியங்களை செய்துட்டு திருப்தியான, பொய்யான திருப்தியான நிலைமை நமக்கு வரக்கூடாது. நம்ம மற்றவர்களை நேசித்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்போ நீங்க பார்த்தா அநேகருடைய வாழ்க்கையில இட் இஸ் ஃபில்ட் வித் செல்ஃப் லவ். நம்ம இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்படணும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். கிறிஸ்து உடனே கூட சிலுவையில அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நீ நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்ப பிழைத்திருக்கிறது எனக்காக மரித்து உயிர்த்த அந்த இயேசு கிறிஸ்து நாமம், அவர் மீது உள்ள விசுவாசம், அவர் மீது உள்ள அன்பு. அருமையானவர்களே, நமக்கு அப்படி இருக்கணும். கிறிஸ்துவோடு கூட இந்த உலக வாழ்க்கைக்கு சிலுவையிலே அறையப்படும் பொழுது தேவ ஆவியானுடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே நிரம்பும். The new nature will be given by the Holy Spirit. Only the new nature
given by the Holy Spirit, can love God and love others. மாம்சத்தின்படி இல்ல, ஆவியின்படி நாம் வாழும்போது நாம் முதலாவது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை சரி பண்ணுவோம், நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள உறவை சரிப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசைகளும் விருப்பங்களும் நோக்கங்களும் செயல்பாடுகளும் எண்ணங்களும் எல்லாம் தெய்வீக அன்பினாலே நிரம்பி இருக்கும். ஆத்மாக்களை நாம் சந்திப்போம், இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிப்போம். நாம் இயேசு கிறிஸ்துவை நேசித்தால் அவருடைய கற்பனைகளை கை கொள்வோம். அவருடைய கற்பனைகள் என்ன? நாம் மற்றவர்களை நேசிக்கணும். தேவன் இந்த அன்பின் கற்பனையை கை கொள்ளத்தக்கதாக தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை அதி அபரிதமாக நிரப்ப நாம் ஜெபிப்போம். ஃபுல் சரண்டர் இஸ் ஒன்லி வே. பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இல்லாவிட்டால் நம்முடைய சொந்த நாடு இந்தியாவிலையும் இந்த நாட்டில் குடிவந்த இந்த நாட்டில கிடைக்கிற நாட்டிலையும் எழுப்புதலை காண முடியாது. ஆண்டவர் ஆச்சரியமான பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் தியானித்த இந்த வசனங்கள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும், எங்களுடைய இருதயத்தை வானத்தின் அக்கினியினாலே நிரப்பப்பட்டோம். நம்முடைய ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே செய்யப்பட்ட ஊழியத்தை போல செய்யத்தக்கதாக அபரிதமான காரியங்களை செய்ய எங்களை பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி பக்குவப்படுத்தி எங்களை ஆசீர்வதியும். உலக ஆசீர்வாதங்களுக்காகவும் எங்களுடைய சொந்த காரியங்களுக்காகவும் நாங்கள் செலவழிக்கிற நேரத்தையும் எனர்ஜியையும் காட்டிலும் அதிகமாக உமக்காக நிற்க உம்முடைய சாயலினாலே நீர் எங்களை நிரப்பும். 3 வருஷ காலம் தலை சாய்க்க இடமில்லாதபடிக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே வனாந்தரத்திலே நீர் தங்கியிருந்தீர், வனாந்தரத்திலே நீர் படுத்துக் கொண்டீர். கம்ஃபர்ட் ஆஃப் த பெட் வாஸ் நாட் தேர். ஆண்டவரே உமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை பிரியப்படுத்த, உம்மை நேசிக்க எங்கள் உலகத்திலே உள்ள எங்கள் நாட்டிலே உள்ள மக்களை நேசிக்க சுவிசேஷத்தை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். கண்ணீரோடு ஜெபிக்க பாரத்தை தாரும். நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே கேட்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.